வணக்கம். நீ நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய மாமரத்துலேருந்து காய்களை பறிக்கும் போது அதை எப்படி பழுக்க இயற்கை முறையில் பழுக்க வைக்கிறதுங்கிற பற்றி பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பழங்கள் பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் பழுக்க வைக்கிறாங்க. இப்போ பெரும்பாலும் ரெண்டு டைம் மூணு டைம் நம்ம அதை அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும். பல முறைகள் இருந்தாலும் ரொம்ப ஈஸியான மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த வைக்கோல் பயன்படுத்தி பழுக்க வைக்கிறது. அதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வைக்கோலை எடுத்துகிட்டு நம்ம அட்டையின் அந்த பாக்ஸோடைய அடிப்பகுதியில் கொஞ்சம் லேசாக போட்டு அப்போ தான் நமக்கு அதை எடுத்து நம்ம ஒன்றா சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம பழுக்க பழுக்க எடுத்துக்கலாம். இந்த இமாமசந்த் மாம்பழம் பார்த்தீங்கன்னாக்க இந்த தோல் பகுதி ரொம்ப தின்னாக இருக்கும், மெலிசாக இருக்கும். ரொம்ப வணக்கம். நீ நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய மாமரத்துலேருந்து காய்களை பறிக்கும்போது அதை எப்படி பழுக்க இயற்கை முறையில் பழுக்க வைக்கிறதுங்கிற பற்றி பார்க்கலாம். இப்போ வீடுகளில் வளர்க்கக்கூடிய மரங்களில் வந்து இந்த சீசனில் இப்போ நம்ம சம்மர் சீசனில் எல்லாமே காய்கள் காய்க்க ஆரம்பித்து இப்போ முத்துற ஸ்டேஜில் இருக்குது. அதை நல்லா மெச்சூரிட்டி ஆகி இப்போ நம்ம அறுவடை பண்ணுற ஸ்டேஜில் இருக்குது. இதை வந்து நம்ம முறையாக பறித்து இயற்கை முறையில் பழுக்க வச்சா தான் நம்ம மரம் வளர்த்ததுக்கு உள்ள அர்த்தமே கூட. ஏன்னா இப்போ நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய பழங்கள் பார்த்திங்கன்னா செயற்கை முறையில் பழுக்க வைக்கிறாங்க. அதனால் நமக்கு நிறைய பேர் வந்து அது நிறைய சைட் எஃபெக்ட் இருக்கிறதுனால இப்போ அந்த பழங்களை வாங்குறதுக்கு நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இப்போ நம்ம வீடுகளில் வந்து பழச்செடிகளை வளர்க்கணும்னு ஆசைப்படுறோம். இப்போது மாமரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அதனுடைய முதிர்ச்சி தன்மையை எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்க நல்லா அது நம்ம ஒரே டைமில் எல்லா பழமுமே முதிர்ச்சி அடையாது. இப்போ பெரும்பாலும் ரெண்டு டைம் மூணு டைம் நம்ம அதை அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும். சிலர் என்ன பண்ணுவாங்க, தெரியாமல் மொத்தமாகவே அறுவடை பண்ணி ஏதோ ஒரு அரிசி பானையிலேயே எதிரே ஒன்று வச்சு பழுக்க ஆரம்பிக்க செய்வாங்க. அதில் நிறைய அழுகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம முதிர்ச்சி அடைந்த பழங்களை மட்டும் தான் பறிக்கணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு டைம் நம்ம பறிக்கிற மாதிரி பண்ணிக்கணும். அதேமாதிரி பறிக்கும்போது அந்த காய்கள் வந்து கீழே விழாமல், அதாவது தரைப்பகுதியில் விழுந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம பறிக்கணும். அதுக்கு சில உபகரணங்கள் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்தி பறிக்கலாம். மற்றபடி வந்து இப்போ நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய மரங்களை வந்து நம்ம ப்ரூன் பண்ணி வளர்த்தாலும் நம்ம அதே மாதிரி ரொம்ப கீழே விழாத அளவுக்கு அந்த பழங்களை பறிக்கிற அளவுக்கு நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த முதிர்ச்சி அடைஞ்சதை வந்து நம்ம அந்த பழத்துடைய ஷேப்பை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஓரளவு அனுபவத்தில் கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது இல்லைன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் நமக்கு தெரியலன்னா அது வருஷம் ஆகும்போது நமக்கு இயற்கையாகவே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த முதிர்ச்சி அடைந்த பழங்கள் நம்ம பறிக்கும்போது வந்து சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம ஒரு பழ காயை பறித்து நம்ம கட் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஒரு 50 பழம் இருக்குன்னா அதில் ஒரு காய் பறித்து நம்ம சந்தேகமாக இருக்கிற காயை கட் பண்ணி பார்த்தோன்னா அதில் உள்பகுதியில் வந்து வெள்ளை அதை தோல் அந்த சதைப்பகுதி வந்து வெண்மை நிறத்தில் இருந்ததுன்னா அது இன்னும் முதிர்ச்சி ஆகலைன்னு அர்த்தம். அந்த எல்லோய்ஸ் ஆக ஆக தான் நம்ம அது முதிர்ச்சி அடைஞ்சதாக அடையாளம். அதுமாதிரி பார்த்து பறிக்கலாம். ரெண்டாவது இந்த குருவிகள் அணில் இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றத வச்சு நம்ம பறிக்கலாம். இந்த மாதிரி பறிக்கிற பழங்களை வந்து நம்ம வந்து இயற்கை முறையில் வீட்டில் எப்படி பழுக்க வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பழங்கள் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம இதுக்காக பறிச்சுட்டு வந்தோம். இன்னும் நம்ம தோட்டத்தில் கூட இன்னும் பழங்கள் நல்லா முதிர்ச்சி அடையலை. இருந்தாலும் நமக்கு நல்ல ஓரளவு பார்த்து பறிச்சும் கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு பழம் தான் இதில் நல்ல கலர் வந்து நல்லா பழுத்துருக்குது. இன்னும் மற்ற பழங்கள்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு நாள் ஆகும். இப்போ இது பறித்து 4 நாள் ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி இருக்குது, 3 ஸ்டேஜாக இருக்குது. இது இன்னும் ஆனால் பழுக்க ஆரம்பிச்சிச்சு எல்லாமே. பார்த்திங்க லைட்டாக அழுத்தி பார்த்திங்கன்னா தெரியும் அதனுடைய இது. இன்னும் ஒரு 2 நாளில் பழுத்துறோம். இந்த பழங்களை பழுக்க வைக்கிறதுக்கு பல முறைகள் இருந்தாலும் ரொம்ப ஈஸியான மெத்தட் பார்த்திங்கன்னா இந்த வைக்கோல் பயன்படுத்தி பழுக்க வைக்கிறது. இப்போ ஆக்சுவலாக அது எப்படி வைக்கணுங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு காமிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு திருப்பி அதை எடுத்து இது பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டியது, அட்டை பாக்ஸோ இல்லைனா கண்டெய்னரோ ஏதோ ஒரு பாத்திரமா அது மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் என்ன அவைலபிள் இருக்கோ அதை எடுத்துக்கலாம். அதுமாதிரி வைக்கோல் எடுத்துக்கலாம். நம்ம இந்த வைக்கோல் பார்த்திங்கன்னா இப்போ சென்னையிலும் கூட இந்த கட்டைத்தொட்டி அந்த மாதிரி இடங்களில் கிடைக்குது. கிடைக்கலன்னு நம்ம சொல்ல முடியாது. கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணலாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த மாதிரி வைக்கோல் எடுத்துகிட்டு நம்ம அட்டையின் அந்த பாக்ஸோடைய அடிப்பகுதியில் கொஞ்சம் லேசாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த காய்கள் வைக்கும் போதே நல்ல நமக்கு சந்தேகமாக இருக்கும். பறிச்சதுக்கப்புறம் தெரியும் இது முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு முதிர்ச்சி அடையலைங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும். அதுமாதிரி ரொம்ப முதிர்ச்சி அடையாத காய்களை நம்ம அடிப்பகுதியில் வைக்கணும். அடிப்பகுதியில் வச்சுட்டு இதுமாதிரி அடிக்கணும். இதுமாதிரி அடிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே நம்ம முதிர்ச்சி அடைஞ்ச பழங்களை வைக்கலாம். அப்போ தான் நமக்கு அதை எடுத்து நம்ம ஒன்றா சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம பழுக்க பழுக்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதேமாதிரி அடுக்கிக்கிட்டு மேற்பகுதியிலையும் இன்னும் கொஞ்சம் வைக்கோல் போட்டுக்கலாம். அதாவது அது ஒரு லேயர் மாதிரி பண்ணிக்கணும். இப்போ ஆக்சுவலாக இது மாதிரி ஒரு லேயர் மாதிரி பண்ணிட்டோன்னாக்க அந்த ஹீட்டு டெம்பரேச்சர் அதிகமாக கிடைக்கும் அந்த பழத்துக்கு. இது மாதிரி அடுக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பவும் வைக்கோலை மேலே கொண்டு மூடிடணும். இதுமாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடணும். கம்ப்ளீட்டாக கவர் பண்ணதுக்கப்புறம் நல்லா அந்த பாக்ஸை வந்து நல்லா டைட்டாக மூடிடணும். அதாவது காற்று போகாத அளவுக்கு மூடிடணும். மூடி அதாவது நம்ம திறந்த வெளியில் வச்சோன்னாக்கா அது இன்னும் 2 நாள் லேட் ஆகும். நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய கப்போர்டு அந்த மாதிரி இது மாதிரி ஒரு கயிறு வச்சு கட்டிக்கலாம்.
கட்டினதுக்கப்புறமா நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய கப்போர்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம காற்று போகாத வெளிச்சம் படாத இடத்துல வச்சோம்னாக்கா அது வந்து அந்த ஹீட்டு ஃபார்ம் ஆகும். அந்த டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆகும்போது அந்த பழுக்க ஆரம்பிக்கும். நம்ம ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னாக்கா அந்த பழத்துடைய கலரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாம். நம்ம மூணு நாள் நாலு நாள் ஆகும்போது நமக்கு அந்த ரூம்லேயே வச்சாலே உள்ளே போனாலே தெரியும், அதனுடைய மனமே நமக்கு காமிச்சு கொடுத்துரும் பழம் பழுத்திருச்சுன்னு சொல்லி அதை வச்சு நம்ம எடுத்து பிரித்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். நம்ம நல்ல மெச்சூரிட்டியான காய்களை வந்து இன்னொரு முறையிலையும் கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலாக அதை நம்ம மரத்துலேருந்து பறிக்கும்போது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த பால் வந்து வரக்கூடாது. ஆக்சுவலாக அந்த காம்பு பகுதியிலேருந்து பால் வந்ததுனாக்கா அந்த இதில் நிறையவே பால் வந்திருக்கு, இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி பால் வராமல் இருந்ததுன்னா அது வந்து நல்லா மெச்சூரிட்டி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதை வச்சு நம்ம காய்களை பறிக்கலாம். ஆனால் நம்ம காய் பறிச்சப்புறம் தான் தெரியும் இது மாதிரி என்னங்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் வரதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு துணியால் துடைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம பழுக்க வைக்கிறதுக்கு செய்யணும். அதே மாதிரி நம்ம வைக்கோல் கிடைக்காத பட்சத்தில் பார்த்திங்கன்னாக்கா இந்த மாதிரி பேப்பரில் மூடி வச்சு கவர் பண்ணி கூட நம்ம பழுக்க வைக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டோன்னா அதில் வந்து இந்த காயை வந்து நம்ம நல்லா மூடிக்கணும், அதாவது பேக் பண்ணிக்கலாம். பேக் பண்ணி நம்ம அதேமாதிரி பாக்ஸில் என்ன பாக்ஸோ ஏதோ ஒரு கண்டெய்னரில் இதே மாதிரி ஒரு நாலு நாள் வச்சோன்னா கூட அது மாதிரி இது மாதிரி இப்போ ஒரு கவர் பண்ணி ஒரு பாக்ஸில் இதை மாதிரி வச்சோன்னாக்க அது நல்லா டைட்டாக மூடிட்டோன்னாக்க அதுவும் கூட ஒரு நாலு நாளில் பழுக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து நம்ம டெய்லி திறந்து பார்க்கக்கூடாது, அட்லீஸ்ட் ஒரு மூணு நாளைக்காக நம்ம திறக்காமல் இருக்கணும் அந்த பாக்ஸை. அதுமாதிரி நல்ல காற்றோட்டம் இல்லாத இடத்துல இதை வைக்கணும். இது வந்து இமாம்பசந்து மாம்பழம், நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய வெரைட்டியில் பாப்புலர் நிரம்ப நல்ல வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா பழம் பகனப்பள்ளியோட நல்லா பெரிய சைஸாக வரும். இது நம்ம கொஞ்சம் மரம் இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இந்த மரம், அதனால கொஞ்சம் மீடியம் சைஸாக இருக்குது. இந்த பழம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாக இருக்குது. ஒரு பழமே பார்த்திங்கன்னா முக்கால்லேருந்து ஒரு கிலோ வரைக்கும் வரும். அந்த மாதிரி பெரிய சைஸாக வரும்போது தான் உங்களுக்கு பழத்துடைய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம மார்க்கெட் போனோம்னாக்க விற்க போனோம்னாக்க நல்ல உங்களுக்கு நல்ல ப்ரைஸும் கிடைக்கும். இந்த இமாம்பசந்த் மாம்பழம் பார்த்திங்கன்னாக்க இந்த தோல் பகுதி ரொம்ப தின்னாக இருக்கும், மெலிசாக இருக்கும், ரொம்ப மெலிசாக இருக்கும். அதேமாதிரி உள்ள நல்லா எல்லோயிஷாக இருக்கும் ஃப்ரெஷ் பார்த்திங்கன்னா. அதே மாதிரி நம்ம அந்த காய்களை பறிக்கும்போது பார்த்திங்கன்னாக்க காயை பறித்து நம்ம மண் தரையில் வந்து அதை தலைகளாக வைக்கணும். அந்த தலைகளாக மீன்ஸு இதே மாதிரி வைக்கணும். இந்த மாதிரி மண் தரையில் இப்படி ஊனி வச்சோம்னாக்கா அதில் இருக்கக்கூடிய பால் வந்து அந்த மண் தரையில் வந்து அப்சர்வ் ஆகிடும். அது மாதிரி அப்சர்வ் அந்த மாதிரி வைக்கலன்னா என்ன ஆகுனா பழம் வந்து நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் கொஞ்சம் பால் அந்த பாலோடைய ஸ்மெல் இருக்கும், அது சிலருக்கு பிடிக்காது. அது மாதிரி இது இருக்குனாக்கா நம்ம அது மாதிரி கரெக்டாக தரையில் அடிக்கி அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம அந்த மண் அதில் ஒட்டியிருக்கோம், அந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பழுக்க வைக்கிறதுக்கு இது பண்ணோன்னா நல்லா பழம் வந்து நல்லா கலராகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கத்தி கொண்டு இந்த மாதிரி கட் பண்ணலாம், இல்லைன்னா நிறைய அதுக்கு டூல்ஸ் இருக்குது, அதே மாதிரி வச்சும் கட் பண்ணலாம். தோலை கட் பண்ணிட்டோம், அப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம் ப்ளஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். அதனுடைய சதை பகுதி ரொம்ப நிறையாவே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த அந்த விதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது, சின்ன விதையாக தான் வரும். இன்னும் மசந்து அதான் உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல ரேட் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இந்த பழம் டேஸ்ட் ரொம்ப தேன் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், இதுமாதிரி கட் பண்ணும்போதே ரொம்ப ரொம்ப இந்த நல்ல ஒரு இது நம்ம ஃபீல் உணர முடியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பங்கனப்பள்ளியோட ரொம்ப சிறந்த ரகம் இது. இப்போ நம்ம நர்சரிக்கு வரக்கூடிய கஸ்டமருக்கு நான் பெரும்பாலும் அவங்க ரெண்டு மாவன் செடி வாங்குறதுக்கு வந்தாங்கன்னா அவங்கள ஒன்று வந்து கண்டிப்பாக இமாமசந்து வைங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஏன்னாக்கா அந்த பழத்துடைய ருசியை நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால அதை பற்றி அவங்களுக்கு வற்புறுத்தி சொல்லும்போது அவங்களும் வாங்குகிறாங்க.
இப்போ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு 3 அடி உயரத்துலேயும் கூட செடிகள் இருக்குது. அதே மாதிரி 10 அடி உயரத்தில் கூட பெரிய மரங்கள் கூட இருக்குது. அது பெரிய மரங்கள் என்னென்னாக்கா நம்ம இப்போ நம்ம ஆசைப்படுறோம், ஒரு பழம் சாப்பிடணும், நமக்கு இருக்கக்கூடிய இடம் கம்மி அப்படிங்கிற பட்சத்தில் அதை விரும்புகிறவங்க வந்து அதுமாதிரி பெரிய மரங்களை வச்சா இப்போ இந்த வருஷம் முடிஞ்சிடுச்சு, இப்போது அடுத்த வருஷத்தில் கூட நம்ம அந்த பழங்களை பறித்து சாப்பிட முடியும். அந்த மாதிரி செடிகளை நம்ம விற்பனை செய்கிறோம். இதுவரைக்கும் நம்ம என்ன முறைகளை பயன்படுத்தி மாம்பழத்தை பழுக்க வைக்கிறது பற்றி பார்த்தோம். இதே முறைகளை நீங்களும் ஃபாலோ பண்ணி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.